அது ஒரு நியூ ட்ரை. ஓகே, ஞாபகம் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. லாஸ்ட்ல ஒரு லாஸ்ட் டைம் ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தான் வந்துருச்சு. ஞாபகம் வந்துடுச்சு. பரவாயில்ல, சூப்பர். ஸோ நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா, ஐயாவுடைய 10 கட்டளைகளை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே 2 கட்டளைகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ மீதி கட்டளை டிஸ்கஸ் பண்ணுவோம். இன் அடிஷன் டு தட், ஜேகேவுடைய டீச்சிங்ஸையும் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு டிஸ்கஷன் செஷன்ஸ் தான். ஸோ யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நோட்டில் ரைஸ் பண்ணலாம், இல்லை ஷேர் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்திருக்கீங்க, வெல்கம். அங்கப்பன் சாரை பார்த்தேன், கோதண்டம்பாணியும் பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு கோதண்டம்பாணியை பார்த்து. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க, காமேஷ், இந்து, ஞானசேகர், விஸ்வநாதன், தமிழ்செல்வி, சுரேஷ், சிவராமன், ஷாம், சுரேஷ்குமார், சுப்பிரமணி, பூங்கோதை, பேக்கிபதி, மணிமாறன், ஓ நம்ம மணிமாறனா, லலிதா மோகன். ஓகே ஃபைன், சரி. வால்யூம் லோன்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு கேட்குதா? உங்களுக்கு ரொம்ப சார், நான் இப்போ நம்ம நேம் படிக்கும்போது கொஞ்சம் மெதுவாக படித்தேன், இப்போ பாருங்கள், லோவாக தான் சொல்லுங்கள். எட்டியதை எடு, எட்டாததை விடு அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. ஸோ அது ரேமன், உங்களுக்கு ஏதாவது கேட்கும் போது ஏதாவது தோணுதா, என்ன ஷேர் பண்ண நினைக்கிறீங்க? எட்டியதை எடு, 4வது கட்டளை. ஆமாம், அதுக்கு ஏதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் பார்க்க முடியுமா? எட்டியதை எடு, எட்டாததை கொடு. மைண்ட் வந்து, சி மைண்ட்னால வந்து எதிர்காலத்தை பார்க்க முடியும், ஆனால் அதில் செயல்பட முடியாது. சரி, நம்ம செயல்படுறது வந்து இப்போ நிகழ்காலத்தில் தான் செயல்பட முடியும், ஆனால் மனசால் வந்து எதிர்காலத்தை பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், இல்லை காலேஜ் படிச்சுட்டேன், முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடுவேன், யூஎஸ் போவேன், அங்கே போனால் இப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு மனசை நினைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம், இந்த ஆங்கிள் ஓகேவா? ஸோ மனசுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி யோசிக்க இருக்கும், பட் ஆனால் ஆக்ட் பண்ணது நம்ம இங்கே தான் ஆக்ட் பண்ணுவோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒழுங்காக படிச்சேன்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும், எக்ஸாம் பாஸ் பண்ணால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நான் ஆன்சைட்டு போக முடியும், ஆன்சைட் போனால் யூஎஸ் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் லைஃப்னு நினைச்சோம்னா, இப்போ இங்கே இருக்கிறோம், இங்கே நினைக்க முடியுது. ஆனால் இப்போ மைண்டு வந்து இங்கே திரும்பி வந்து ஆக்ட் பண்ணணும். ஸோ அது திரும்பி வந்து ஆக்ட் பண்ணும் போது இங்கே என்ன பாசிபிலிட்டினா, இன்றைக்கி ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஒரு சாப்டர் தான் படிக்க முடியும்னா, அந்த சாப்டரை வந்து நம்ம மைண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும், மைண்ட் இது இது எட்டாது. இப்போ யூஎஸ் போயிட்டு அந்த அந்த கிளைண்ட்டோட அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஓ சூப்பராக இருக்கும் அப்படிதான் மைண்ட், அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஃபியூச்சரோடைய ரிசல்ட்டை பற்றி தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த ஃபியூச்சருடைய ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னைக்கு ப்ரெசென்ட்ல ஏதாவது மூவ் பண்ண முடியுமா, ஒரு 2 கொஸ்டின் படிக்க முடியுமா அப்படின்னா தான் அது அந்த சாப்டர் படிக்க முடியும். அந்த சாப்டர் படித்தாதான் பாஸ் ஆகும் அந்த சப்ஜெக்ட்ல, அந்த சப்ஜெக்ட் பாஸ் ஆனால்தான் மற்ற எல்லா பேப்பர்ஸும் கிளியர் ஆகும், அப்படி எல்லாம் கிளியர் ஆனால்தான் டிகிரி கிடைக்கும், டிகிரி கிடைச்சாதான் வேலை கிடைக்கும். ஸோ மைண்ட் என்ன பண்ணுன்னா, ஃபியூச்சருக்கு போயிட்டு அங்கே அங்கே இருக்க ஆசைப்படும், ஐயோ யூஎஸ்ல இருந்தால் எப்படி இருக்கும், அந்த 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 அங்கே செல்ஃபி எடுத்து போட்டால் எப்படி இருக்கும், அங்கே டாலர்ஸில் சம்பாதிக்கும் போது எப்படி இருக்கும், அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு போனால் எப்படி இருக்கும், இப்படி தான் அது ஆசைப்படும். ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுற மனசை இங்கே கொண்டு வரணும். ஸோ இங்கே கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணோன்னா, நம்ம பகவத்கீதையில் சொல்லியிருப்பாங்க, ரிசல்ட் மேலே பற்று வைக்காத அப்படின்வாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டு மேலே பற்று வைக்காதுங்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, அப்புறம் நம்ம வேலை செஞ்சோம்னா சம்பளம் வந்து வாங்கக்கூடாதா அப்படிலாம் தோணும், என்னால் அது ஒரு அபத்தமாக இருக்க மாதிரி தோணும் உங்களுக்கு. அதோடைய டீப்பர் மீனிங் பார்க்கும்போது என்ன தோணும்னா, சரி ரிசல்ட்டை வந்து அனுபவிக்காதுன்னு சொல்லலை, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆக்ஷன் பண்ணனா, ரிசல்ட்டை பற்றி நீ கவலைப்பட்டு இருந்தேன்னா நீ ஆக்ஷனை விட்டுருவ, ஆக்ஷன் தான் ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஸோ நம்ம நம்ம ஹியூமன் மைண்டுக்கு ஒண்டி தான், அனிமல்ஸுக்கு இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அதான் ட்ராபேக்கும் இருக்குது. ஸோ அனிமல்ஸ் வந்து ஃபியூச்சர் பற்றி யோசிக்க முடியாது, ஸோ அது ஆக்ஷனில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரை பற்றியும் யோசிக்கணும்,
ஆனா ப்ரெசன்ட்ல ஆக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கான்ஃபிளிக் நம்மளுக்கு வேண்டிதான் இருக்கு. இதுதான் ஹியூமனுடைய மிகப்பெரிய கான்ஃபிளிக். நம்ம ஃபியூச்சர் தெரியும், ஃபியூச்சர் சூப்பரான இடமா இருக்கும், அங்கதான் போகணும்னு ஆசைப்படுவோம், ஆனா இப்ப இங்க இருக்கிறோம். ஸோ இங்க செயல்பட்டாகணும், இங்க இங்க செயல்படப்படப்படதான் இங்க போக போகுது. ஆனா மைண்ட் இதை பத்தி திங்க் பண்ண முடியும். ஒரு அனிமல்கோ ஒரு டைகருக்கோ வந்து நம்ம ஒரு 10 மான அடிச்சுட்டா வேட்டை அட்டாப்பி இருப்போம், சூப்பரா வயிறு உண்டுடும்ல, அப்புறம் நல்லா பத்து தூங்கலாம், அப்பெல்லாம் யோசிக்க தெரியாது. ஸோ அது ஃபியூச்சரை என்விஷன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்விஷன் பண்ண முடியாதுன்னா அந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஃபியூச்சர்லேருந்து நம்மள நம்ம மைண்டை திருப்பி எடுத்து வந்து ப்ரெசன்ட்ல எப்படி போறதுன்னு போது கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில ட்ரை பண்ணியிருக்காரு. நீ வந்து ஆக்ஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணு, ஃப்ரூட் ஆஃப் தி ரிசல்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாத, அதை பத்தி நினைக்காத. ஏன்னா அது டிஃபால்ட்டா வந்துட போகுது. இப்போ தோனி கூட நிறைய சொல்வாரு கிரிக்கெட்ல வந்து நீங்க கப்பு ஜெயிப்பீங்களான்னா அது தெரியாது அப்படின்னு. என்னடா அது, நம்மள இவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாத்தோம்னா ஒவ்வொரு ஐபிஎல் மேட்சும் அவரு நல்லா கேர்லெஸ்ஸா பேசுறாரு. ஸோ கப்பு ஜெயிக்கும் அவர் சொல்றாரு, கப்பு ஜெயிக்கிறது என்கிட்ட இல்ல, ஆனா ஒவ்வொரு மேட்சும் நாங்க நல்லா விளையாடுவோம், நாங்க ப்ராசஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், நாங்க செய்ய வேண்டியதான் செய்வோம், ஜெயிப்போமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாதுங்குவாரு. ஸோ அதுதான் இந்த பகவத்கீதையோட மீனிங். ப்ராசஸ்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா எண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்துடும். ஸோ ப்ராடக்ட்ல நீ கான்சன்ட்ரேட் பண்ணாத, நீ ப்ராசஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு தான் அந்த பகவத்கீதையில சொல்லுது. அதே ஒரு சிமிலர் ஐடியா தான் இப்போ ஐயா வந்து என்ன ட்ரை பண்றாருன்னா, நீ வந்து எது கண்ணு முன்னாடி இருக்குது அதை பத்தி மட்டும் கவலைப்படு, அதை பத்தி செய், ஆக்ட் பண்ணு, ஃபியூச்சரை பத்தி ஆக்ட் பண்ணாத, அதை பத்தி பண்ணாத, அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ இன்னைக்கு நீ வந்து ஒரு ரெண்டு கிளைண்ட் வந்து ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி நல்லா ரிசல்ட் வந்ததுன்னா அவன் ஒரு ரெண்டு கிளைண்ட் ரெஃபர் பண்ணுவான், நாலு கிளைண்ட் நாளைக்கு வருவாங்க, நாலு கிளைண்ட் நீ சர்வ் பண்ணு, அப்போ அது 40 ஆகும், 40 400 ஆகும், 400 வரும்போது உங்களுக்கு நிறைய காசு வரும், அப்போ வீடு கட்டுவேன், அப்போ கல்யாணம் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஆனால் நீ இப்போ வந்து எப்படி எப்படி நான் வீடு கட்டுறது, எந்த இடத்துல வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு லேண்டையோ போய் பார்த்துருந்தோம்னு வச்சுங்க, காசே இல்லாமல் காமெடியாக இருக்கும்ல. அந்த ஒரு சிவகார்த்திகேயன் படம் ஒன்று இருக்கும், அதில் வந்து அவன் வந்து அவனும் அந்த காமெடி ஆக்டர் போயிட்டு சூரியதானா, அந்த ஜோஷியர்கிட்ட போய் கேட்பாங்க, நீங்க என்ன என்ன அப்படின்னா, நீங்க பெரிய பணக்காரனே ஆடிக்காரி வாங்குவீங்க, பெரிய பிசினஸ்ல சக்சஸ் ஆகிட்டு ஆடிக்காரி வாங்குவீங்கன்னே அவன் வேலையில இருக்க மாட்டான், அடுத்த நாள் நேரம் ஆடி ஷோரூம் போய் நின்றுப்பாங்க. ஏன்டா இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டா, அதான் ஜோஷியக்கார சொன்னா இல்ல ஆடிக்கார் வாங்குவீங்கன்னு, அப்போ பார்க்க வேணாம் என்ன கலர் சூஸ் பண்ணுன்ட்டு டைரக்டா ரிசல்ட் போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நீ வேலை தேடணும், வேலை கிடைக்கணும், அப்புறம் நீ ஒழுங்கா முதலாளி ஆகணும், அப்புறம் சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் ஆடிக்கார் வரும். லாஜிக்கலா பார்த்தா அது ஆடிக்கார் வாங்க போறோம், அப்போ ஆடிக்கார் ஷோரூம் தானே போய் பார்க்கணும். ஸோ அதுதான் இல்லாஜி, இல்லாஜி லாஜிக்கல ஒரு இல்லாஜிக்கலிட்டி. ஸோ இந்த ப்ராசஸை விட்டுரும் மைண்டு, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் விட்டுட்டு அதுக்கு வந்து ஆடிக்கார் மேலதான் ஆசை இருக்கும். ஸோ ஆடிக்கார் மேல இருக்கிற மைண்ட் வந்து திருப்பி நீ வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ரெசியூம் ரெடி பண்ணணும், இதுல போடணும். ஸோ அதுக்கான டெக்னிக் தான் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு, நம்ம பகவத்தையாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க ரெஹ்மான், ஏதாவது கமெண்ட் பண்ணணுமா? இதுல ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா நீங்க கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எதுவும் சொல்லாம நாங்கள் போக மாட்டோம் ரெஹ்மான், நீங்க உங்களை ஒரு 5 நிமிஷம் பேச வச்சுட்டு தான் போக மாட்டோம் கட்டளைக்கு. உங்க ஐடியா சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி ப்ராக்டிக்கலா யூஸ் ஆகும், வேற யாராலும் ஷேர் பண்ணலாம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுறது கிளியரா இருக்கா ரெஹ்மான்? ஆ எஸ் கிளியரா இருக்கு. வாட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதான் இந்த எட்டியதை எடு எட்டாததை கொடுன்னு சொல்லி பேசணும் இல்லையா, அது அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இல்லை உங்க கருத்துக்கள் கூட நீங்க சொல்லுங்க ப்ரோ. காமேஷ் ப்ரோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது கேளுங்க, நீங்க அவுட் ஆஃப் டாபிக் எல்லாம் கேட்க கூடாதுன்னு தெரியல, நீங்க கேளுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்க.
ப்ரோ நீங்க சொல்லுங்க. அன்மே கொடுத்தாச்சு. அட்மிட் பண்ண முடியுதா காமேஷ் ப்ரோ? ஓகே சார், நீங்க சொல்லுங்க. காமேஷ் சார். ஆ சார், வணக்கம் சார். ஆ வணக்கங்க, சொல்லுங்க. கொஸ்டின் கேட்குறவங்க வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும், பாருங்கள். இல்லைன்னா ஓகே தான். யார் பேசுகிறீங்க? சார், இப்போ அதாவது மகிழ்ச்சி துன்பம் இது வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கிறது, அது வந்து இயல்பா பாருங்க, இயற்கையா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா இப்ப ஏதோ ஒண்ணு வந்து அது ஏதோ, அதாவது நான் அப்படிங்கிறது வந்து அவர் நிலையா நின்று ஏதோ ஒண்ணு ஒண்ணு மட்டும் நிலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு தோணுது. பட் ஆனா ஐயா வந்து நானும் வந்து புதுசா தான் தோன்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து லாஜிக்கலா வந்து புரியுது, அதாவது அனுபவம் இருக்கும் போது மட்டும்தான் நான் வந்து இருக்கு, இல்லாத போது நானும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பட் வந்து அது இன்பம் துன்பம் வரும்போது அது எடுத்துக்க முடியும். பட் இதுதானே அந்த பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அது வந்து புரிஞ்சிக்க முடியலைங்க சார். ஒரு லாஜிக்கலா புரிஞ்சிக்க முடியுது, பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சிக்க முடியலைங்க சார். அதான் சார் கேள்வி. அது லாஜிக்கலாக மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சிக்க முடியாது. முடியாது. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸில் முடியாது. ஓகே ஓகே. இப்போ வந்து இப்ப மகிழ்ச்சி இன்பம் துன்பம் வர்றது வந்து இப்ப ஒரு நேச்சுரலா எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸா, அது அடுத்தது வந்து இப்ப மகிழ்ச்சியா இருக்குன்னா நாளைக்கு வந்து இது ஒரு கஷ்டம் வரும், அதே மாதிரி நாளைக்கு கஷ்டம் வருது, ஓகே எதிர்பார்த்தது தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த விஷயத்துல ஒரு ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, ஓகே அடுத்தது நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்க முடியலைங்க சார். அதான் ஒரு கேட்டேன். ஆனா பட் லாஜிக்கலா கரெக்டா இருக்குங்க சார். இந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது மட்டும் தான் நான் இருக்கு, இல்லாதப்ப அந்த நான் வந்து இல்லை அப்படிங்கறது வந்து எக்ஸ்பீரியன்ஸா புரிஞ்சிக்க முடியாதுங்களா சார்? ஆமாம், முடியாது. புரியாது. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார் கேள்வி. காமேஷ் குரு இப்போ அன்மியூட் பண்ண முடியுதா? ட்ரை பண்ணுங்க. நீங்களும் கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. நீங்க கோஹோஸ்டா தான் இருக்கீங்க, கிளிக் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, என்ன வேற யாராவது கூட நீங்க கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, உங்க இது நெட்ஒர்க் இஷ்யூவா இருக்கும். ஆஷா செல்வி மேம், நீங்க சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. கேக்குதுல்லா கிளியரா? கேக்குதுமா? எனக்கு என்ன டவுட்னா, நீங்க இப்போ எட்டியதை எடு எட்டாததை கொடு அப்படில என்னன்னா, நான் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கும்போது இப்போ அவங்க எங்க ஹஸ்பண்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு பெற முடியல. நான் அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்டடா இருக்காங்க. அவங்க கிட்ட நான் போராடுறதை விட விட்டுறது நல்லது. ஐயாவோட புரிதலுக்கு வந்த பிறகு என்னன்னா, ரொம்ப போராட வேண்டாம், அவங்கள்ட்ட டைரெக்டா போராடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் சரி, அதுல நிறைய கண்டு அவங்க இஷ்டத்திலே விட்டுருவோம் அப்படின்னு, அவங்க இப்பவும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா சண்டை போடுறது நிறைய விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஆனா நம்மளுக்கு தேவைங்கிறத எப்படி அவங்க கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு தெரியலையா, இல்லாட்டி
நம்ம விட்டுருவோமா, அப்படியே கடவுள் என்ன வச்சிருக்காரோ அப்படி அதுபடி நடக்கட்டும். முதல்ல அவங்க ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு, இருந்து அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதுலயுமே எதை எதை அதுல விடுறதுன்னு எனக்கு தெரியல. எதை நான் செய்யணும், எதை விடணும் அப்படிங்கறது எனக்கு கிளியரா தெரியல. நீங்க செய்ய முடியாத விட்டுருங்க. முடியாதது ஏதாவது வீட்டுக்கு தேவையானது, அது கண்டிப்பா தேவை, அதை போராடி அவங்கள்ட்ட இருந்து பெற முடியல, அதாவது சகிச்சுக்கிட்டு தான் விட முடியுது. ஃபுல் ஃபுல் முழு மனசா ஏத்துக்கிட்டு விட முடியல. என்ன செய்ய அப்படின்னு சகித்துக்கிட்டு தான் விட முடியுது எல்லா விஷயத்தையும். அதுல இருந்து நான் எப்படி வர சகிச்சுக்கிட்டு சரி என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் நான் விட முடியுது. ஃபுல்லா ஏத்துக்கிட்டு அதை வந்து என்னால விட முடியல. அதுல எனக்கு அது முழுசா எனக்கு தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியலையா, இல்லைன்னா என் மனசு ஃபுல்லா சொல்லி தரலையா, இல்லடா அந்த அறிவு இல்லையோ அப்படின்னு, அந்த சாமர்த்தியம் வந்து நம்மள்ட்ட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சில சமயம் நினைச்சிட்டு சரி விட்டுருவோம். என்னைக்கு நம்மளுக்கு ஃபுல்ஃபில் முழுது மனசோட கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஞானமோ, அதை கேட்கறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. சிலவங்களுக்கு நல்ல டெக்னிக்காக கேட்டு, என்ன சிலவங்க புருஷனை எப்படியாவது குடியை நிப்பாட்டுறது ஒரு பொண்டாட்டியோட கடமை அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் நினைச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்ப நம்மளால இது முடியாதுப்பா அப்படின்னு விட்ட பிறகு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதுல எதை நான் எடுத்துக்கிடணும், எதை கடவுள்கிட்டயோ விடணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சா சொல்லுங்க சார். தேங்க்யூப்பா. தேங்க்ஸ். நீங்க இப்ப நீங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணுமோ அது பண்றீங்க. ரிசல்ட் மேல நீங்க அவர் திருந்துவாரு திருந்த மாட்டாருன்றது அடுத்த விஷயம். நீங்க சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எது பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டே வாங்க. சரி, அதாவது முடியாததுன்னு நினைச்சு மனசு வருத்தப்படுதுல, அதை என்ன செய்யறது, முடியாது நம்மளுக்கு இது முடியலையே. அதான் நீங்க வருத்தப்படுறது கூட பிரச்சனை இல்லை, வருத்தப்படாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, முழு ஓ மனசு ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களே, எப்படி முழு ஆ மனசு ஏத்துக்க முடியும்? சரி, உங்க உங்க இப்ப காலில் பக்கத்துல ஏதோ அடிபட்டு கால் அடிபட்டு இருக்குன்னா அது எப்படி முழு மனசோட ஏத்துக்க முடியும்? சரி, சோ அது வருத்தப்படுறதும் சரிதான். வருத்தப்படுறது நேச்சுரல் இல்ல, வருத்தம் தான் நேச்சுரல் இல்ல. சோ அதே மாதிரி உங்க கால் மாதிரி தான் உங்க ஃபேமிலி மெம்பருமே. சோ அப்ப அது கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் வருத்த வரதானே செய்யும். வருத்த வராம அவரு வருத்த வராம இருக்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னொரு ரெண்டாவது வருத்தம் ஆயிடும்ல. அப்ப நான் செய்யறது சரிதான் அப்படின்னு என் மனசுக்கு நான் ஓகே கொடுக்கணுமா? ஆமா, நீங்க நீங்க செய்யறது சரி, உங்களுக்கு வர எமோஷன்ஸும் ஓகே தான், அது வராம இருக்கிறது தான் கரெக்ட் நினைக்கிறீங்களா? அது மட்டும் தான் ஓகே இல்லை. சரி சரி சரி, எந்த எந்த எமோஷன் வந்தாலும் சரிதான் அப்படின்னு ஏத்துக்கணும். ஏத்துக்கணும் கூட நீங்க அது நீங்க ஒரு இதுவா பண்றீங்களா? அந்த சப்போஸ் ஏத்துக்க முடியலனா கூட அதுவும் உங்க இயல்பு தான். ஸோ அதனால அது ஏத்துக்க முடியல, நம்ம மாறணும்னு நினைக்கிறோம், அதுவும் ஓகே தானேன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கணும். அப்படியா, எனக்கு வலிக்குது இல்லை, எனக்கு மனசு வந்து என்னன்னா நம்மளால இது முடியலையே அப்படின்னு மனசு வருத்தப்படுது, அதை என்ன செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம பிசிக்கலா இதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, வந்து ஒண்ணு ஏத்துக்க முடியலன்னு சொன்னீங்க. ஒண்ணு ஏத்துக்கலாம், நான் ஏத்துக்க முடியலங்கிறத நம்ம ஏத்துக்கலாம்ல, ஏத்துக்க முடியல இப்போதைக்கு அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம ஏத்துக்கலாம். அப்ப வந்து வருத்தம் தான் வருதுன்னா அப்படிதானே இருக்க முடியும், வேற எப்படியும் இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு இயலாமையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னாலே அதை ஏத்துக்கிட்ட மாதிரி தான். என்னால் அது முடியல அப்படிங்கறது ஏத்துக்கிட வேண்டியதுதான். சரிப்பா சரிப்பா, ரொம்ப தேங்க்யூ. Thanks. அடுத்த கட்டளை பார்க்கலாமா, இல்லை நீங்க ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களா, நாம அடுத்து போகலாமா? சொல்லுங்க ரேமன், இந்த கட்டளை பத்தி ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் கட்டளைக்கு மூவ் ஆகலாம். ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணா பண்ணுங்க. அஞ்சாவது கட்டளை பார்த்தீங்கன்னா, அனைவரையும் நண்பர்களாக கருது அப்படிங்கிற ஒரு இது. இப்போ வந்து நம்ம எந்த செயல் செஞ்சாலுமே அது வந்து நம்ம புறத்துல வந்து ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். நம்ம எது பண்ணாலும் அடுத்தவங்களோட உதவி நமக்கு தேவை. ஸோ அகத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, அகத்துல வந்து நாம மட்டும்தான், நாம மட்டுமே நமக்கு போதும். ஆனா புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இன்னொருத்தவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளால செய்ய முடியாது.
ஒரு சின்ன ஒரு பைக் பெட்ரோல் போடணும்னா கூட அங்கே பெட்ரோல் போடுற ஒருத்தங்க தேவை. ஸோ எது தேவைன்னா கூட நமக்கு இன்னொருத்தவங்களுடைய உதவி தேவை. ஸோ அப்போ அப்படி இன்னொருத்தவங்களுடைய உதவி தேவை வந்து கம்பல்சரி. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அடுத்தவங்களை வந்து நம்ம விரோதியாக கூட பார்க்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாருமே இல்லை, யாரோ ஒருத்தங்க அப்படின்னு கூட பார்க்கலாம், இல்லைனா நண்பர்னு பார்க்கலாம். இப்போ மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒரு எதிரியாக பார்க்கலாம், நண்பராக பார்க்கலாம், இல்லை ஒரு யாருமே இல்லை, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பார்க்கலாம். இப்போ எதிரியாக பார்க்குறத விட ஒரு ஸ்ட்ரேஞ்சராக பார்க்குறத விட நண்பராக பார்க்குறது வந்து ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மூணு ஆப்ஷனில் அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஆப்ஷன் நம்ம பண்ணி பார்த்தாலும் அதில் வந்து நமக்கு பெருசாக செயல் செய்ய முடியாது. அதனால் நண்பராக கருதணும்னா நம்ம இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ரொம்ப ப்ராக்டிக்கல் தான், இது வந்து தியரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நண்பராக நினைச்சோம்னா அந்த செயல் சூப்பராக நடக்கும். செயலுக்காக மட்டும் இல்லை, நண்பராக நினைச்சாலே இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இந்த நண்பரா நினைக்க சொல்றாரு. சோ ஏன் நண்பரா நினைக்கணும்னா, ஏன் முதல்ல நம்ம நண்பரா நினைக்காம முதல்ல இருக்கிறோம்? அப்ப என்ன நினைக்கிறோம்னா, எனிமியா தான் எல்லாரையும் நினைக்கிறோம் டிஃபால்ட்டா. சோ நம்மளுடைய பேசிக் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா, எல்லாருமே வந்து எதிரியா பார்க்கறது தான். நம்மளது கொஞ்சம் வேறுபட்டு இருந்தா கூட ஒரு எதிரியா தான் பார்ப்போம். சோ அதனால நம்ம டிஃபால்ட் அசம்ஷன் என்னன்னா, எல்லாருமே எனிமி, எல்லாருமே நம்மளை அட்டாக் பண்ணதா இருக்காங்க, நம்ம வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும், நம்ம டிஃபென்சிவா இருக்கணும்னு தான் இனிஷியல் பொசிஷன், நம்மளுடைய டிஃபால்ட் பொசிஷன். ஸோ அப்படி இல்லாம அது ஜங்கிள்ல கரெக்ட், ஒரு காட்டுல இருக்கும்போது கரெக்ட். ஆனா நம்ம வந்து இங்க ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டில இருக்கிறோம். அப்போ வந்து நீங்க எல்லாருமே இனிமையா இருந்தீங்கன்னா, அப்ப நாளில் ஒரு நாள் 100 பேரை பார்ப்பீங்க. அப்போ 100 புலியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயப்படுவீங்களோ அவ்வளோ பயம் வந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணோம், நம்ம அசம்ஷனை மாத்துறோம். ஸோ இவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரெண்ட்ஸுன்றதுக்காக நம்ம எல்லாரையுமே எவாலுவேட் பண்ணாமல் போகல, ஃப்ரெண்ட்ஸாகவே வச்சுக்கிட்டு அவன் அவன் வந்து எனிமையானு கூட எவாலுவேட் பண்ணலாம். இவன் நம்மளை கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறானே, இந்த கிளாஸ்லாம் போட்டுமா, இது இதெல்லாம் கரெக்டாக போட்டுமா, இது பண்ணனா பெனால்ட்டி இப்படி போடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரெண்ட்லியாகவே வச்சு பண்ணலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்லியாகவே எனிமி எவாலுவேட் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுதான் இதோட பியூட்டி இது. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்களை டார்ச்சர் பண்ணுற விஷயத்தை எடுத்துடுறீங்க. உங்க மேல வச்சுட்டு அந்த டிஃபால்ட் பொசிஷன் எடுத்த உடனே நீங்க கூலாயிருவீங்க. இப்ப கூலாவே நீங்க இனிமே ஹேண்டில் பண்ணலாம். அதுதான் நீங்க இனிமே கூட ஃப்ரெண்டா ஹேண்டில் பண்றது காரணம் வந்து நீங்க கூலாயிடுவீங்க. கூலானவுடனே நீங்க இன்னும் கூட நீங்க ஃப்ரெண்டோட எவல்யூஷன் ஈஸியா இருக்கும். அவர் அசஸ் பண்ணலாம், அவர் கண்டிஷன் போடலாம், எல்லாமே கூட பண்ணலாம். ஆனால் ஸோ கால்குலேட் பண்ணணும், ஃப்ரெண்டாக நினச்சா கூட கால்குலேட் பண்ணாதான் நம்ம ட்ரெயின்ல ஐயா சொல்ல வரல, ட்ரெயின்ல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து எனிமின் தான் டிஃபால்ட் பொசிஷன். இப்போ அப்படியே போனா என்ன நினைச்சு பாருங்க, ஒரு 10 மணி நேரம் ஜேர்னினா நடக்கும். இப்போ திரு திருன்னு முடிச்சுன்னு பாருங்க. எல்லாம் அவன் கையை அசைஞ்சா கூட நம்ம வந்து எது கஷ்டம், என்ன பண்ணான், அப்படி பண்ணான்னு நின்று இருப்போம். அவன் ஏதாவது குனிஞ்சானா பயப்படுவோம், நின்றா பயப்படுவோம். எல்லாம் ரெண்டு பேர் சேர்ந்து பேசினாங்கன்னா நம்மள ஏதாவது போட்டு தாக்க தான் ட்ரை பண்றோம் அப்படின்னு பயந்துட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு உட்காந்துட்டோம்னா, அப்புறம் அவங்க ஏதாவது நம்ம பேக் கிட்ட கூட நம்ம உஷாரா பார்க்கலாம், நம்ம பேக்ல இருந்து எடுக்கிறாங்களா, நம்ம பேக் உள்ள கூட வச்சுக்கலாம் சேஃபா, அது பண்ணலாம். பட் நீங்க டிஃபால்ட்டாக 20 hours ட்ராவலிங்லாம் நீங்க ஒரு எனிமி மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நீங்க டென்ஸ்ட் ஆகி நீங்க வந்து அவன் நிஜமே ஒரு திருடன் தான் அவனை விட்டுருவீங்க. ஸோ தேவையில்லாம நீங்க அந்த பயத்துல நீங்க கரெக்டா பார்க்க மாட்டீங்க, அவேரா இருக்க மாட்டீங்க, அப்சர்வா இருக்க மாட்டீங்க. நீங்க எப்போ லைட்டா இருக்கீங்களோ அப்போதான் வந்து உங்க விஷன் ப்ராடா போகும், எல்லாமே கூலா பாப்பீங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. நீங்க டென்ஷனா இருந்தா ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிப்பீங்க, அட்டாக் வந்து வேற ஒரு விஷயத்துல இருந்து வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து இந்த புறநானூறு ஒரு பாடல் நீங்க பார்த்துருப்பீங்களா, யாதும் ஊரே யாவரும் கேளிர், அப்படி கூட இது நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருமே உறவினர்கள், எல்லாமே நம்ம ஊர் தாங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு இதில் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க, உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். ஆ மேம் சொல்லுங்கள் மேம். ஆஷ்ரம் ஹலோ. சொல்லுங்கம்மா. என்னன்னா நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றது? அவங்க பிரச்சனை அது.
நம்ம சைட்ல இருந்து நம்ம நம்ம கூல் ஆயிடுறோம், அவ்வளவுதான். அவங்க டென்ஷன் இருந்தது அவங்க பிரச்சனை அதுன்ற. அப்படியா? ஒரு விஷயத்த பண்றதுல நான் இப்ப குவார்டர்ஸ்ல இருக்கேன், நிறைய பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம், அதுல ஒருத்தங்க மட்டும் ஒரு அகைன்ஸ்டா பண்றாங்க அப்படிங்கும்போது என்னோட நேச்சர் என்னன்னா நான் வந்து எதையுமே தட்டி கேட்பேன், இது எப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். ஆனா எல்லாரும் ஃப்ரெண்டா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனா அப்படி ஏத்து கேட்க போகும்போது ஆனா அவங்க வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்மளை ஒதுக்கும் போது, நம்ம ஃப்ரெண்டா பேசினாலுமே அவங்க வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறது? அது நம்ம பொறுப்பு இல்லை இல்லை, அதான் அது எட்டாதது இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது நம்ம நம்ம எட்டக்கூடியது, நம்ம ஃப்ரெண்ட்லியா பார்க்கணுன்றது எட்டக்கூடிய கூடாதது இல்லை. போன இதுல பார்த்தோம்ல, ஆ சரி, அப்படி இருந்தாலும் நம்ம பேச போகும்போது அவங்க பேசாம விலகி போறாங்க அப்படிங்கும் போது அது அது பிரிவு தானே உண்டாக்கும். ஆமா. அப்படியே நம்ம எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் அவங்க கிட்ட? சரி, ஃப்ரெண்ட் ஆனால் நீங்க உங்க எனிமிட்டியே எடுத்துடுறீங்க, அவ்வளவுதான். சரி, அவங்க அவங்க கூட சேர்ந்து படம் போகணும், அவங்க கூட சேர்ந்து சாப்பிடணும், அப்படிலாம் நடக்காது. எதுக்கு எதுக்கு பார்க்கும்போது ரெண்டு பேரும் முறைச்சிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கூலாக பார்க்க போறீங்க, அவ்வளோதான். சரி, ஒரு தடவைக்கு அதை அப்ப பார்க்கும்போது என்னென்ன என்னென்ன பேசிட்டு போயிடணும். சும்மா ஹாய் ஹாய் பார்ப்போம் எப்படி இருக்கீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். எதிரி மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள வைக்கக்கூடாது. தேங்க்யூ. கிருபா சார், நீங்க சொல்லுங்க. சார், இப்போ வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு டஃபான ஜாப்ல இருக்காங்க, போலீஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வைக்கணும் சார். சார், இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ஒரு ரொம்ப ஒரு அக்யூஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்மளே இப்போ வெளியே போகிறோம்னா வந்து யாராவது ஒருத்தர் அடிக்க வருவது, ஏதாவது ஒரு திட்ட வருது, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஒரு டென்ஸ் உருவாகும். ஒரு மாதிரி யாராவது ஒருத்தர் அடிக்க வராங்கன்னா ஒரு மாதிரி அவங்க வந்து நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரினலின் உருவாகி அவங்கள அவங்க மேல கோவப்பட வைக்கும், அவங்கள வந்து எதிரியா பார்க்க வைக்கும். ஸோ அது வந்து அது நேச்சுரலா அது நடக்கிறது தானே சார்? அப்ப வந்து நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்க சார். அது ஒரு நேச்சுரலா எடுத்துக்கிட்டு அதுக்கான ஆக்சனை செய்யும் போது நம்ம அதுல இருந்து தற்காத்துக்க முடியல இல்லைங்க சார். அது அந்த நேரத்துல வந்து இது வந்து சூட்டபிள் ஆகாது தானேங்க சார்? அதான் நினைச்சாலுமே நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, ஃப்ரெண்டு மேல கோவப்படக்கூடாதுன்னு அப்படி ஒண்ணும் இல்லை. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மேல ஃப்ரெண்டுக்கு மேல சந்தேகமே வரக்கூடாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, அது வரல. சார், இப்போ வந்து அதாவது ஒரு யாரோ ஒருத்தர் இப்போ தெரியாதவங்க யாராவது வந்து தாக்கா வரும்போது, அதாவது அந்த அந்த நேரத்துல வந்து ஒரு எனிமி மாதிரி தான் நம்ம பார்த்தவனும். ஸோ அந்த நேரத்துல வந்து அந்த இந்த பாயிண்ட் வந்து அந்த நேரத்துல யூஸ் ஆகுது தானே சார்? அதாவது நேச்சுரலாவே நம்மளுக்கு வந்து நம்மள தாக்க வரும்போது அவன் திரும்பி தாக்க போறோம். ஸோ வந்து அந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு நேச்சுரலாவே பாடியில வந்து அட்ரினலின் சுரக்கும், நம்ம வந்து அவனை எனிமையா தான் நினைப்போம் ஆல்ரெடி. ஸோ வந்து அது வந்து நேச்சுரலா எடுத்துக்கிட்டு நம்மள பாதுகாத்துக்கு உதவும். ஸோ அப்போ வந்து இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியாது இல்லைங்க சார். இல்ல நம்ம கரெக்ட், ஆனா நம்ம அந்த மாதிரி அட்டாக் பண்ண வரும்போது நம்ம யோசிச்சுக்கலாம் இருக்க மாட்டோம்ல, ஐயோ ரெண்டுல எனிமி. ஆமா ஆமா ஆமா, அது நேச்சுரலா என்ன வருதோ அதை வந்து நடத்திட்டு யோசிச்சிருக்க, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல செயல் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அது வந்து ரொம்ப ஆமா ஸ்பான்டேனியஸ், ஒரு செகண்ட்ல நடந்துரும், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். நடந்துரும். சோ அதனால ஆமா, அந்த பாயிண்ட் நாம போட்டு குழப்பிக்கிட்டோம். யோசிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம நார்மலான சுச்சுவேஷன்ல இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, அந்த ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சுச்சுவேஷன்ல இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதோ டோட்டல் மைண்ட்ல இருந்து என்ன வருதோ அது மட்டும் தான் வரும். ஸோ அதான், நோ டவுட். ஆ தேங்க்ஸ். இதுல ஒரு விஷயம் இன்னொன்னு, நம்மளுக்கு டிஃபால்ட் பொசிஷன் என்னன்னா, நம்ம எனிமினா அவங்க உயிரோட இருக்கக்கூடாது, அவங்க ஃபேமிலிலாம் அழிஞ்சு போகணும், அவங்க குலமே நாசம் ஆயிடணும்ன்ற அளவுக்கு நம்ம ஒரு வெஞ்சன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதே ஃப்ரெண்ட்லி தான். ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்லினா நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா திட்டே கூடாது, பக்கத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்லினா, அந்த மீன் பண்ணல நம்ம. ஒரு எனிமிக்கல் ஆட்டிடியூட் இருக்க வேண்டாம் தான். பைக்ல போறாரு, சைடுல அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காருன்னா நம்ம கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அட்ரினலின் கோவம் வரும், கையில தான் கையிலாம் ஒரு ஒரு மூஞ்சில குத்தலாமான்னு தோணும். அந்த அந்த ஆங்கிள் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா அவர் உயிரோட இருக்க கூடாது, அவரு அடி எடுத்துடணும், இப்படி இந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா, அவரு ஒரு ஹியூமன் பீயிங்,
ஏதோ ஆபீஸ்ல இருந்து ஏதோ கூப்பிட்டு இருப்பாங்க, பண்ணிட்டாரு. அவர் சும்மா ஜஸ்ட் திட்டி திட்டி விட்டுடலாம், ஜஸ்ட் நம்ம கோவத்தை மட்டும் மட்டும் பாட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஓகே ஓகே சார், அந்த லெவலை குறைச்சிக்கலாம் நீங்க, குறைச்சிக்கலாம். ஓகே ஓகே, அதுவும் ஒரு நேச்சுரலா நடக்கிறது அப்படின்னு. கோவம் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். சொல்லுங்க கிருபா. ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், சூப்பர் சார். ரெண்டு நாள் உட்காந்து அவர் அப்படியே அன்போ பொழியணும்னு அவசியம் கிடையாது, இல்ல ஒரு விடுறோம் அவர் குத்தாம விடுறோம், அவர் ஜஸ்ட் ஓகே. ஒரு கெட்ட வார்த்தை திட்டாம ஜஸ்ட் பார்த்து போக கூடாதான்னு சொல்லணும். ஸோ அந்த நாலு லெவல் குறைச்சி அதுவே ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக கண்டிப்பாக, கரெக்டு கரெக்டு கரெக்டுங்க சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். லலிதா மேம் நீங்க சொல்லுங்க. அவங்களே நம்ம சுயமரியாதை கெடுற மாதிரி நடந்துக்கும் போது நம்ம அப்ப கண்டிக்கிற சூழ்நிலைமையில தானே இருக்கும் இல்லையா சார்? நீங்க ரோட்ல போறவங்க பத்தி சொல்றீங்களா இல்ல வீட்டுல இருக்கவங்க பத்தி பேசுறீங்களா? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். சரி சொல்லுங்க, என்ன கேக்குறீங்க கேள்வி? நோட் கேளுங்க. ஒரு ஃப்ரெண்டே நம்ம சுயமரியாதையை வந்து கம்மியா நடத்தினாங்கன்னா அதை பத்தி பேசி அப்ப நம்ம அவங்களை கண்டிக்கிற சூழ்நிலைமைக்கு தானே இருக்கும். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம சொல்லிருக்கலாம், ரெண்டாவது வாட்டி அதே மாதிரி சொன்னாங்க, மூணாவது வாட்டி அதே மாதிரி சொன்னாங்கன்னா நீங்க அது கோடிட்டு காட்டலாம். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கம்மா, என்ன நீங்க தேவையில்லாம அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, என்ன ட்ரை பண்றீங்க நீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கலாம்ல. ஓகே ஓகே சார். நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும், எல்லா எல்லா டிஃபென்ஸையும் விட்டுணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க சாஃப்டாவே நீங்க உங்க உங்க பொசிஷனை காமிக்கலாம். இன்ஃபேக்ட் சாஃப்டா காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும். நீங்க அன்மியூட்லயே இருங்க. ஓகே சார், ஓகே சார், புரிஞ்சுது சார். தேங்க் யூ. அது இந்த கண்டிக்கிறதுன்னு சொன்னீங்க, நம்ம கண்டிக்கிறத கூட ஒரு ஃப்ரெண்டை தான் கண்டிக்க முடியும், யாரோ ஒருத்தங்களை வந்து நம்ம எப்படி சொல்ல, கண்டிக்கிறது வார்த்தையே வந்து ஒரு எனிமிக்கு சூட் ஆகாது இல்லை, அதுவே வந்து ஒரு ஃப்ரெண்டை தான் நம்ம பண்ண முடியும், வேற யாரையும் எப்படி. கரெக்ட். ஓ, அப்ப நம்ம அந்த ஒரு இதுவே எடுத்துடலாம், நம்ம ஃப்ரெண்டுங்கிற உரிமையை எடுத்துக்கலாம். ஆமா கண்டிப்பா, ஃப்ரெண்ட்ல ஓகே தானே உரிமை எடுக்க முடியும். சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், ஏன்னா நம்ம அடுத்த கட்டளை, அடுத்த 6வது கட்டளை போடணும். காமேஷ் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சு இருக்கேன். சாமி மெம்பர் சாப்பிட்டு If family members act like enemies, or if husband and wife act like enemies, how to maintain the intimacy? Intimacy becomes hard. What to do in this case? அன்மிட் பண்ண முடியல ரமேஷ், அன்மிட் பண்ண பாருங்க ப்ரோ, முடியுதா? அன்மிட் பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க, நீங்களே பண்ணிட்டு பேசுங்க. நீங்க வேற வேற நெட்வொர்க்ல ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல இல்லை வேற ஃபோன்ல கூட கனெக்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. இல்ல மீட்டிங் வெளியே போயிட்டு வெளியே வர சொல்லுங்க, திருப்பி ஜாயின் பண்ண சொல்லுங்க, ரீஜாயின் லீவ் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. டைம் ஆச்சு வேணும், ஆனால் ஜேகே அது ஒரு 15 ஒரு 5 மினிட்ஸ் பேசி ரெண்டு கட்டளைகள் பார்த்துட்டோம். ஜேகே ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க பார்ப்போம், ஜேகே ஆன் லிபரேஷன் ஏதாவது போடுங்க.
ஏன்னா காமேஷ் கொஸ்டின் முடிச்சுட்டு அதை போட்டு விடுங்க, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நீங்க முன்னாடி பிளர்ரா வச்சிருக்கீங்களா பேக்ரவுண்ட், ஒரு மாதிரி பிளரிங் பிளரிங் இது வச்சிருக்கீங்களா எனக்கா எஃபெக்ட்ஸ்? இல்ல அது வால்பேப்பர் செட் பண்ணிருக்கேன் அதனால அப்படி இருக்கு. உள்ள ஒரு ஒரு மாதிரி பிளரிங் எஃபெக்ட் வருது. ஓ என்னன்னு தெரியல, நான் அதை செக் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ அட்மிட் பண்ணி பாருங்க. ஆ சூப்பர். ஹலோ. ஆ நீங்க கேமரா முடிஞ்சா ஆன் பண்ணுங்க. கேக்குதா? ஆ கேமரா ஆ முடிஞ்சு ஓகே. பாப்போம். தெரியுதா? ஆ நல்லா தெரியுது. பரவாயில்ல, திருநூறு பொட்டெல்லாம் வச்சிருக்கீங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. சரியாதான். எப்படி இருக்கு? நன்றாக இருக்கிறோம். ஓகே, கிளியரா இருக்கா? வெரி குட். வெயிட் அதிக வெயிட் போட்டுருக்கீங்க. லைட் போட்டாங்க இப்போ நான். ஓகே தானே? பாடி வெயிட் விட்டு விட்டு கேக்குது. நீ வேணா வீடியோ வேணா இது பேசுங்க பாப்போம். அதான் மெசேஜ்ல கொஸ்டின் போட்டிருந்தேன். பரவாயில்ல, அதாவது வெளியே விட்டு விட்டு தான் கேக்குதா? கேக்குது. விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம், இப்ப கேக்குதா? கேக்குது சார். இப்ப எனக்கு கேக்கல. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் இந்த இடத்துல சிக்கலா இருக்கு. இப்ப கேக்குதா ஜி? கிளியரா? ஆடியோ மட்டும் கேளுங்க. ஆடியோ ஓகே. என்ன க்வெஸ்சன் கேட்டனா, இப்போ எல்லாருமே பொதுவாக எனிமீஸ் அப்படின்னா, பட் ஜென்ரலாக எல்லாரையும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்டாக பார்த்துட்டு, யாரோ நம்மளுக்கு ஒரு கெடுதல் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க எனிமே பார்க்காம ஈஸியாக போயிடலாம். பட் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அது ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த மாதிரி, பட் எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானும் போது டிஃபால்ட்டாக எல்லாருமே எனிமிஸ்டிக், நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலும் அப்போது அவங்க இன்னொரு பர்சன்றதுனால அவங்க ஒரு எனிமிஸ்டிக் மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குது. பட் நம்ம இப்போது அவங்கள இன்டிமேட்டாக தானே பார்க்க முடியும். இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் இன்டிமேசியான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகுது. ஸோ ஃபேமிலிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எனிமிட்டிக்கல் ஆட்டிடியூடு, ஏதோ ஒரு அவங்க ஏதோ கெடுதல் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த மறுபடியும் எப்படி அந்த இன்டிமேசிக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆட்கள் ஆயிடும். அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் ஓகே தானே? அது ஃபார்ம் ஆகலதான் பிரச்சனை, ஆகலன்னா பிரச்சனை ஆகிடும். ஓகே ஓகே ஓகே, புரியுது. குழந்தை இருக்குன்னா அது குழந்தை நம்மளுதுன்ற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு ஒரு குழந்தை நம்மளுதுன்னு ஆயிடும்னா அப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம செய்யறது எல்லாமே நமக்கு செய்யற மாதிரி தான் ஆயிடும். ஸோ நம்ம பிரெயின்லேயே ஒரு பார்ட் ஆகிடும் குழந்தை வந்து. ஸோ அப்போ அது குழந்தை சிரிச்சா நம்ம சிரிப்போம், குழந்தை அழுதா நம்ம அழுவோம், அந்த குழந்தைக்கு நல்ல விஷயம் நடந்தால் நம்மளுக்கு நல்ல விஷயம் நடந்த மாதிரி எடுத்துப்போம். அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஆகிடும். ஸோ நம்மளுடைய பிரெயினில் ஒரு பார்ட் ஆகிடுவாங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ நான் மீ அதர்ன்றது போயிடும். அந்த இன்னர் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் மீ அதர் போயிடும், எல்லாமே நான்ன்ற மாதிரி தான் ஆகிடும், ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் நீங்கள் ஒருத்தரோட வாழ்றீங்கன்னா 30 இயர்ஸில் உங்கள் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் ஒரு 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 பிரெயின் ஆயிடுது.
ஸோ ஒரே ரூஃப்ல வாழ்றவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். ஸோ இப்போ நீங்க இப்போ வீட்டில் மூணு பேர் இருக்காங்க, வீட்டு பக்கத்தில் ஏதோ இடிக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த மூணு பேருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் நடக்கும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் தேர் ஒரு சிங்கிள் யூனிட்டி மாதிரி ஆகிடும், ஒரு சிங்கிள் பிரெயின் மாதிரி ஆகிடும். ஸோ இன்னர் சர்க்கிள் வந்து டிஃபால்ட்டே அவங்க ஃப்ரெண்ட்லின்னு எடுக்கிறதால அவங்க இந்த கொஸ்டின்லேயே வராதுன்னு இருக்கும். ஓகே 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 ஜி, புரிஞ்சுது. ஓகே தேங்க்யூ கமலேஷ். ஓகே வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம அந்த ஜேகே கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரெமன் இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்லணுமா சொல்லுனா சொல்லுங்க, இல்லைனா நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க பார்ப்போம். ஜெய செந்தில் குமார் சார் கேட்டிருக்காரு, வாட் இஸ் அவேர்னஸ் பை ஸ்ரீ பகவத் ஐயா? நீங்க அன்மியூட் அன்மியூட் பண்ணி நீங்களே கேளுங்க, அன்மியூட் பண்ண முடியாதுன்னு பாருங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் நான் வந்து பகவதையாவுடைய நூல்கள் யூடியூப்பு இதான் பார்த்துட்டு இருக்கேன். அது உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சும் புதுசாக நம்ம புரிஞ்சுக்கிறப்பையும் ஒரு சின்ன ஒரு சந்தேகங்கள் வரும், அதன் அடிப்படையில் கேட்குறேன். ஏன்னா இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது புத்தர்லேருந்து எல்லாருமே பேசுகிறாங்க. விழிப்புணர்வு அப்படின்றது முதல்ல வந்து பகவதையா அவருடைய கேட்கும்போது மட்டும்தான், அகத்தில் உள்ளது மட்டும்தான் நீங்கள் ரொம்ப ஒரு இதாக இருக்கணும், வெளியில் நீங்கள் அறிவாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அறிவாக எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வகையில் தான் நம்ம நடந்துக்க முடியும். ஆனால் நம்ம வந்து தெரிஞ்சபடி நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் ஒரு கோவப்படுறேன், ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு வேலை வேலை செய்கிற இடத்துல 10 பேர் வேலை வாங்குகிறேன். அப்போ வேலை வாங்கும்போது அது வந்து நான் அதில் வந்து நல்லவனாக நடிச்சு நடக்கணுமா, இல்லை எல்லாத்துக்கிட்டே இதமாக நடக்கணுமா, அதுதான், இல்லை உள்ளேயே நான் உள்ளே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா? இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இப்போ தியானத்தில் வந்து எண்ணங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் பகவதையாவுடைய பொறுத்தளவில் தியானத்தை மீறி தாண்டி விஷயங்களை பார்க்கும்போது விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அகத்தில் உள்ளதை மட்டும் கைவிட்டால் போதும், வெளியில் நீங்கள் அறிவாக இருந்தால் போதும் அப்படின்றா, இது எப்படி புரியலங்கய்யா? இதுக்கும் மற்ற விழிப்புணர்வு அடைஞ்சிட்டார் இன்னைக்கு இவர், இன்னைக்கு ஞானம் புத்தர் வந்து ஒரு மரத்தில் உட்காந்துருக்கும் போது ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு ஞானம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரே லைன்ல இருக்க மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் புரியலைங்க, கொஞ்சம் உங்களால தெளிவுபடுத்த முடிஞ்சா ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. பகவத்யாவுடைய முகாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா ஐயா? முன்னாள் இல்லைங்க ஐயா, இல்ல இல்ல இல்லைங்க ஐயா. நீங்க அதை அட்டன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மே மந்த் 17ஆம் தேதி முகாம் நடக்குது. ஸோ எவ்ரி மந்த் எண்ட்ல நடக்கும் யூஸ்வலா. ஸோ நீங்க அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி அதுக்கு முன்னாடி வேணா என்ன பண்ணலாம், நீங்க யூடியூப்ல அந்த பிளேலிஸ்ட்னு இருக்கும், இந்த யூடியூப் பகவத்பாதை யூடியூப் சேனல் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல ஏதாவது ஒரு ஞான முகாம்னு ஒரு சீரீஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல் இதுவும் பாருங்க, 3 டேஸ் ப்ரோக்ராமையும் பொறுமையா பாருங்க. அது படிச்சாதான் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை இது ஒன்று இது 5 நிமிஷம் வீடியோ பார்ப்பீங்க, அப்புறம் 2 நிமிஷம் வீடியோ பார்ப்பீங்க, இதுக்கும் அதுக்கும் கோரிலேஷன் தான் இருக்கு. ஸோ பெட்டர் முகாம் அட்டன் பண்ணுங்க, இல்லை அட்லீஸ்ட் பிளேலிஸ்ட்டை பாருங்க, பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஜூம் செஷன்ல வந்து நீங்க கேள்வி கேளுங்க, நம்ம பதில் சொல்லுவோம். சரி, தேங்க்யூ தேங்க்யூ.